வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹங்கரி ஃபாக்ஸ் டிவி. இன்றைக்கி போலந்துடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். போஸ்டன் போர்ட் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போக போகிறேன். டிக்கெட் வந்துடுச்சு. ஸ்டேஷன் வந்தாச்சு. போலந்தில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது இங்கே இருக்கிற அட்ரஸ் சிஸ்டம். நம்ம ஊர் மாதிரி இங்கே வந்து பெரிய பெரிய அட்ரஸ்லாம் இருக்காது. ஒரே லைனில் பிளாஸ் பேங்க் V3, ஸ்டெஃபனா பிரெய்லி 3, இந்த மாதிரி தான் அட்ரஸ் இருக்கும். நம்பர் 6 குறுக்கு தெரு, ஃபஸ்ட்டு மெயின் ரோடு, அம்பேத்கர் சிலை அருகில், அந்த மாதிரி லேண்ட்மார்க், அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒரே லைனில் அட்ரஸ் இருக்கிறதுனால நீங்கள் கூகுள் மேப்பில் பார்க்குறதாலும் சரி, இங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆப்பில் பார்க்குறதாலும் சரி, ரொம்ப ஈஸியாக போக வேண்டிய டெஸ்டினேஷனை நம்ம கண்டுபிடிச்சி போயிடலாம். ஒன்று. ரெண்டாவது, இங்கே இருக்கிற டிக்கெட்டிங் சிஸ்டம். இப்போது நம்ம ஊரில் எப்படி நம்ம வந்து டிக்கெட் எடுப்போம் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் டிக்கெட் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், மகாகவி பாரதி நகரில் இருந்து பாரிஸ் போகணும் அப்படின்னா அதுக்கு 33 அப்படின்னு ஒரு பஸ் இருக்குது. இல்லை அங்கேருந்து இப்போது அண்ணா ஸ்கொயர் வரைக்கும் போகணும் அப்படின்னா 2A அப்படின்னு ஒரு பஸ் இருக்குது. அதுக்கு எவ்வளோ, அந்த டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ ப்ரைஸோ அந்த ப்ரைஸாக வந்து டிக்கெட் வாங்குவாங்க. அதாவது ஸ்டாப்ஸ், இவ்வளோ ஸ்டாப்ஸ்க்கு இவ்வளோ ப்ரைஸு, அதுக்கு மேலே அந்த மாதிரி நிறைய வேரியேஷன் ஆஃப் டிக்கெட்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே இரண்டே வகையான டிக்கெட்டுகள் தான். எல்லாமே வந்து டைம் டிக்கெட்ஸ். அதாவது 20 மினிட்ஸ் டிக்கெட் ஒன்று, 90 மினிட்ஸ் டிக்கெட் ஒன்று. 20 மினிட்ஸ் டிக்கெட் வந்து 3 ஸ்லாட்டிஸ், 90 மினிட்ஸ் டிக்கெட் வந்து 4 ஸ்லாட்டிஸ். ஸோ நீங்கள் போகிற டிஸ்டன்ஸ் டைமை பொறுத்து நீங்கள் அந்த டிக்கெட் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் வந்து எனக்கு ஒரு புதுசாக ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடம் வந்து 45 மினிட்ஸில் போகலாமா இல்லை 20 மினிட்ஸில் போகலாமான்னு எனக்கு தெரியாது அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, ஆக்டோ ஏடு அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை பற்றி இந்த வீடியோடைய எண்டில் நான் முழுசாக உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்கிட்ட வந்து ரெண்டு விதமான டிக்கெட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 20 மினிட்ஸ் டிக்கெட்டு, இன்னொன்று வந்து 75 மினிட்ஸ் டிக்கெட். 20 மினிட்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 3.40 ஸ்லாட்டிஸ், 75 மினிட்ஸ் டிக்கெட் வந்து 4.40 ஸ்லாட்டிஸ். இவ்வளோ தான் இதோடைய விலை, ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் வந்து 75 நிமிஷம் ட்ராவல் பண்ணாலும் 4 ரூபா தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த டிக்கெட் எடுத்தால் மட்டும் பத்தாது. இந்த டிக்கெட் எடுத்துட்டா போதுமா அப்படின்னா, எப்படி நம்ம டைம் வந்து கால்குலேட் ஆகும் அப்படின்னா, டிக்கெட் எடுத்த கையோட அங்கே ஒரு மெஷின் இருக்கும். அந்த மெஷினில் இந்த டிக்கெட்டை அப்படி உள்ளே போட்டு வெளியே எடுத்தோன்னா, பின்னாடி பிளாங்காக இருக்கிற பேஜில் ஒரு நம்பர் டைம் ஸ்டாம்ப் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? அது பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த டைம் ஸ்டாம்ப் அதில் இருக்கிறதுனால அதிலேருந்து நம்ம டைம் வந்து மீட்டர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு 5 கால் டிக்கெட் எடுத்திருக்கேன்னா, 20 நிமிஷம் டிக்கெட் எடுத்துருக்கேன், 5:35 வரைக்கும் அது வேலிடிட்டி. 5:36 நான் ட்ராவல் பண்ணேன், அந்த நேரத்தில் யாராவது செக்கிங் வந்து மாட்டினாங்கன்னா நம்ம ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப முக்கியம், டிக்கெட் எடுக்கிறது மட்டும் கிடையாது, இந்த டிக்கெட்டை வந்து கண்டிப்பாக வேலிடேட் பண்ணணும். இப்போ மெட்ரோ மாதிரியான ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து அந்த என்ட்ரன்ஸ் நீங்கள் போகிற இடத்துலையே அதை போட்டால் தான் அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படின்றப்போ அங்கேயே வேலிடேட் ஆகிடும். பஸ்ஸு ட்ராவலெல்லாம் வந்து சின்ன மிஷின் இருக்கும். இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காகவே போஸ்டன் போர்ட் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போக போகிறேன். மெட்ரோ இம்லின் அப்படின்ற ஒரு ஸ்டேஷன்லேருந்து நம்ம போஸ்டன் போர்ட்டுக்கு போக போகிறோம். நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து ஒவ்வொரு, இப்போ மெட்ரோக்கும் ட்ராமுக்கோ பஸ்ஸுக்கோ தனித்தனி டிக்கெட்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரே டிக்கெட் தான். நான் சொன்னேன் அதே டைம் ட்ராவல் டிக்கெட் தான். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மெட்ரோவில் போய் அங்கேருந்து ஒரு ட்ராமில் போக போகிறோம். அதை தான் ஃபுல்லாக காட்ட போகிறேன். எப்படி டிக்கெட் எடுக்கிறது, எப்படி நம்ம நேவிகேட் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக இன்றைக்கி பார்க்கலாம். இப்போது மெட்ரோ யூனியன் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. எப்படி டிக்கெட் எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து இம்லின் ஸ்டேஷனில் இருந்து போஸ்டன் போர்ட் அப்படின்ற இடத்துக்கு போக போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் டிக்கெட் எடுக்க போகிறோம். எப்படி நான் இந்த 20 மினிட்ஸ் டிக்கெட் நான் வந்து கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்றத ஆப்பில் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் டிக்கெட்டிங் மிஷின்ஸ். பிலட்டி அப்படின்னா போலிஷ் மொழியில் டிக்கெட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து பப்ளிக் பிளேசஸில் இருக்கும். அதாவது இந்த மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன்ஸ், இல்லை ஒரு பெரிய பெரிய ஷாப்ஸ்க்கு பக்கத்தில் கூட இந்த மாதிரி டிக்கெட்டிங் மிஷின்ஸ் இருக்கும். ஸோ எப்படி இதை எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இதுதான் ஸ்க்ரீனு. சும்மா நார்மலாக ஒரு டச் பண்ணோம் அப்படின்னா இந்த லாங்குவேஜஸ் செக்ஷன் காட்டும். இந்த லாங்குவேஜஸ் செக்ஷனில்
நமக்கு தேவை இங்கிலீஷ் அப்படின்னா இந்த பிரிட்டன் ஃப்ளாகை ப்ரெஸ் பண்ணுறோம். பை ஏ பேப்பர் டிக்கெட். இதில் 20 மினிட்ஸ் டிக்கெட் இருக்குது, 75 மினிட்ஸ் டிக்கெட் இருக்குது. 20 மினிட்ஸ் டிக்கெட் எடுக்கிறோம். அடல்ட் ஒன்று தான். ஓகே ஓகே. ஸோ 3.40 ஸ்லாட்டிஸ் கட்டுது. நம்ம ஸ்வைப் பண்ணுறோம் கார்டில். டாப் ஆகிடுச்சு. டிக்கெட் வந்துடுச்சு. இப்போது இந்த 20 மினிட்ஸ் டிக்கெட் எடுத்திருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து வேலிடேட் பண்ண போகிறோம். டைம் ஸ்டாம்ப் பிரிண்ட் ஆகும். எம்டி டிக்கெட் வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்ண போகிறோம். அதை பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டில் வந்து நம்ம இதை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். வெளியே வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து ஹாலிடே அப்படின்றதுனால வந்து ஸ்டேஷன்லாம் காலியாக இருக்குது. ஸோ நம்ம நம்மளுடைய டெஸ்டினேஷன் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விதமான மோடில் போகிறோம். ஃபஸ்ட் வந்து மெட்ரோவில் இமலையில் இங்கேருந்து ஏறி விலனோஸ்கா, மெட்ரோ விலனோஸ்கா அப்படின்ற ஒரு ஸ்டேஷனுக்கு ஃபஸ்ட்டு போகிறோம். அது வந்து இங்கேருந்து ஒரு 4 ஸ்டாப்பு. அங்கேருந்து ஒரு ட்ராம் பிடிச்சி அடுத்து ஒரு 4 ஸ்டாப்பில் வந்து நம்ம போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரெண்டு லைன் இருக்குது, ஒன்று M1 M2 அப்படின்னு ரெண்டு லைன் இருக்கும். இப்போ நம்ம வந்து M1 அப்படின்ற மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்திருக்கோம். நம்ம போக வேண்டிய ட்ரெயின் வந்துருச்சு. மெட்ரோவில் இருக்கும். ஸோ இங்கே வந்து கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ யாரும் வந்து இப்போது மாஸ்க்லாம் வந்து போடுறதில்ல, இன்டோர் இருந்தாலும் சரி அவுட்டோர் இருந்தாலும் சரி. ஸோ டோட்டலாக மக்கள் வந்து இப்போ எல்லோரும் ரொம்ப ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறாங்க. இங்கே இந்த மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள சைக்கிள் எடுத்து வருவாங்க, சைக்கிள் எடுத்து வரலாம். பெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்க அந்த டாகு கேட்டு எல்லாமே எடுத்து வருவாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஒரு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நார்மல் வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் காலியாக இருக்கும். கொஞ்சம் பீக் ஹவர்ஸில் காலையில் ஒரு 8 மணி, ஈவினிங் ஒரு 6 மணி இந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். பட் எப்போ நம்ம வந்தாலும் நமக்கு வந்து உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கும். ஸோ நம்ம ஊர் மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டடாக மூச்சு திணற திணறலாம் இருக்காது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இது ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஜேர்னியாக இருக்கும். அந்த ஒரு டயர்ட்னஸே நமக்கு வந்து தெரியாது. ஸ்டேஷன் வந்தாச்சு. ரொம்ப குயிக்காக ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து வந்துட்டோம். அடுத்து நம்ம வந்து ட்ராமை பிடிக்கலாம். விலனோஸ்கா ட்ராம் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. நம்ம ட்ராம்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து அகெயின் ஒரு 4 ஸ்டாப்பு. ஸோ எனக்கு வந்து போனதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த ட்ராம்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது பழைய காலத்து ட்ராம்ஸு, மாடர்ன் ட்ராம்ஸ் அப்படின்னு ரெண்டு விதமான ட்ராம்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப போர் அடிக்கிற நேரத்தில் சும்மா உட்காந்து இந்த ட்ராம்ஸை வந்து பார்க்குறதே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இன்னும் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ஊர் மாதிரி அந்த ஒரு ஹரிபரி கூட்டம், அப்புறம் அந்த பொல்யூஷன், அந்த மாதிரி வியர்வை எந்த அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. டெம்பரேச்சரும் எப்பவுமே ரொம்ப லோவாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த ஒரு டயர்னஸ் தெரியாது, அந்த ஒரு கஷ்டம் தெரியாது. அதனால் மோஸ்ட்லி இங்கே வந்து மக்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் தான் வந்து விரும்புவாங்க. யூபர் இந்த மாதிரி விஷயங்கள் போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் தான். பட் இருந்தாலும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இங்கே வரவங்க மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி பொது போக்குவரத்தை வந்து எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுங்கள். நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. 35 நம்பர் ட்ரெயின் வந்திருக்கு. ஸோ இதில் இங்கேருந்து நம்ம பார்க் ட்ரெஸ்ஸராக போகிறோம்.
நம்ம வந்து பார்க் ட்ரெஸ்ஸரா அப்படின்ற ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து கூகுள் மேப் படி 90 meters வந்து நம்மளுடைய டெஸ்டினேஷன் அந்த பாஸ்டன் போர்ட் டெஸ்டினேஷன் காட்டுது. ஆனால் இங்கேருந்து பார்த்தா பக்கத்தில் ஆப்போசிட்டில் தான் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. இன்னொன்று, அட்ரஸ் காட்டும் போது இப்போது அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் நேம் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்டேஷன் கரெக்டாக வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் போகிற ட்ரெயினில் போகணுமோ அந்த பக்கம் போகிற ட்ரெயினில் போகணுமோ நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன் இல்லை பஸ் ஸ்டாப்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த நேமோட நம்பர் போட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உட்காந்துருக்க இந்த ட்ராக்கில் வந்து இருக்கிற நேம் பார்த்தீங்கன்னா பார்க் ட்ரெஸ்ஸராக 06 அப்படின்னு போட்டிருக்குன்னா, ஆப்போசிட் இருக்கிற அந்த ஸ்டாப்பில் வந்து 05 அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி அங்கே பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குன்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்க் ட்ரெஸ்ஸராக 03 04 அப்படின்னு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் கரெக்டாக நேமோட நம்பர் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஆப்பில் என்ன நம்பரில் போட்டிருக்கோ கரெக்டாக அந்த ஸ்டேஷனில் போய் நம்ம என்ன போதும். டிக்கெட் தவிர இந்த மாதிரி மந்த்லி பாசஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் நம்ம கிடைக்கும். இது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போது மந்த்லி வந்து 1 month வந்து 110 zlotys ஆகுது, 3 months வந்து 280 zlotys ஆகும். இதுவே நம்ம ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் ஆஃப் த ப்ரைஸில் கிடைக்கும். டிக்கெட்டும் வந்து அதே மாதிரி இப்போ 4 zlotysனா 2 zlotys அந்த மாதிரி ஆஃப் ஆஃப் த ப்ரைஸ் ரெடியூஸ்டு ப்ரைஸில் கிடைக்கும். நம்மக்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு இல்லை யூனிவர்சிட்டி கார்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். பாஸ்டன் போர்ட் அப்படின்ற இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்றத ஆப் மூலமாக உங்களுக்கு காட்டுறேன். எப்படி ரூட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி எந்த மாதிரி டைமிங்கில் இருக்குது, என்ன மாதிரி டிக்கெட் ப்ரைஸஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ஆப் இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஜாக்டோ எய்ட் அப்படின்ற ஒரு ஆப். இங்கே வந்து ஜாக்டோ ஜேட் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம இங்கே போலீஷில் வந்து ஜே வந்து வாசிக்க மாட்டாங்க, அதை ஒயின் தான் வாசிப்பாங்க. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் ஓப்பனிங் பேஜ் வரும். இந்த ஓப்பனிங் பேஜில் மெட்ரோ இம்லின் அப்படின்றது நம்ம கிளம்ப வேண்டிய இடம், பாஸ்டன் போர்ட் அப்படின்றது நம்மளோட டெஸ்டினேஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டாச்சு. இப்போ இந்த க்ரீன் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே வருது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பை டிக்கெட் 3.40 PLN, அதாவது இது 20 minutes டிக்கெட்டு. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு அதுவே நமக்கு சஜஸ்ட் பண்ணுது. இப்போ நம்ம போகிறது தூரம் அப்படின்னா அதுவே வந்து 4.40 PLN டிக்கெட் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணோம். இப்போ இந்த நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 4 minutes, 9 minutes, 14 minutes, எவ்ரி 5 minutes நமக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து இங்கே இருக்குது. இது வந்து ஹாலிடே அப்படின்றதுனால எவ்ரி 5 minutes, இதே ஒர்க்கிங் டேனால் எவ்ரி 3 minutes ஒன்ஸ் ட்ரெயின் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 4 minutesில் நமக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, அதாவது M1 அப்படின்னு போட்டிருக்கிறது ட்ரெயின், 35 அப்படின்றது ட்ராம். ட்ராம் மெட்ரோவில் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராமில் போக போகிறோம். ஸோ அந்த இதை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ மெட்ரோ இமலிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 stations, ஸ்டாக்கோசி, உர்சினோ, சூஜு, விலனோஸ்கா அப்படின்னு ஸ்டேஷன் இருக்குது. விலனோஸ்கா இறங்கினதுக்கப்புறம் மேலே அந்த படிக்கட்டில் ஏறி மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலனோஸ்கா 06 அப்படின்னு ஒரு ட்ராம் ஸ்டேஷன் இருக்கும். அங்கே 35 number ட்ராம் ஏறணுன்னா 4 stations, பார்க் ட்ரெஸ்ஸராக 06 அங்கே போய் நம்ம இறங்க வேண்டியதான். இறங்கினதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த 90 minutesில் பாஸ்டன் போர்ட் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் நம்ம போயாச்சு. இப்படி தான் நம்ம போனோம். ஸோ இது வெரி சிம்பிளான ஒரு ஆப்பு, நீங்கள் யூஸ் பண்ணால் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாக மாறிடும். நம்ம ஜேர்னி வந்து இதோட முடியுது. நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வரல, உங்களுக்கு காட்டுறதுக்காகவே வந்து ஒரு டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஹங்கிரி ஃபாக்ஸ் டிவியை வந்து தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.